வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எனது புதிய உலகம். இது நேத்து நைட்டு டின்னரோட வீடியோ தான். இட்லி மாவு வச்சு ஆப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சுருந்தேன். எப்போதுமே இட்லிக்கு மாவு அரைக்கையில் தோசைக்கும் செட் ஆகிற மாதிரி சேர்த்து அரைச்சிருவேன். ஒரு டைம் இட்லி சுட்டுருவேன், ரெண்டு டைம் வந்து தோசைக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு இப்போ ஒரு டைம் இட்லி ஊற்றிட்டு தோசைக்குன்னு இருந்த மாவில் இப்போ ஆப்பம் செஞ்சுருக்கிறேன். துருவின தேங்காயில் மூணு நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வடிகட்டி அதில் இனிப்புக்கு வந்து நாட்டு சக்கரை கொஞ்சமாக ஜீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது தேங்காய் பால் ரெடி. அதோட நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தேங்காய் பாலுக்கு ஒரு டம்ளர் பசும்பால் சேர்த்துக்கிட்டேன், இன்னும் ருசி அதிகமாக இருக்கும்னு. இட்லி மாவுங்கிறதுனால ஆப்பத்துக்கு சரியாக வருமோ என்னமோன்னு பயந்துட்டு இருந்தேன், ஆனால் சூப்பராக வந்துருந்துச்சு நினச்சதை விட. தேங்காய் பாலும் நல்லா வாசமாக டேஸ்டாக இருந்துச்சு. ஆப்பமும் கீழே நல்லா கிறிஸ்பியாக மேலே நல்லா பண்ணு மாதிரி நல்லா ருசியாக இருந்துச்சு. தேங்காய் பால் நல்லா நிறையா ஊற்றி ஊற வச்சு சாப்பிடையில அவ்வளோ ஒரு அட்டகாசமான டேஸ்டான ருசியில் இருந்துச்சு. யாராக இருக்கலாம் இந்த ஆப்பம் தேங்காய் பால் காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.